நியூஸ் 7 தமிழ் தீர்வு பாலம் செய்தி எதிரொலியாக மதுரையில் பாதிக்கப்பட்டோரின் வீட்டு பத்திரத்தை கூட்டுறவு வங்கி திருப்பி ஒப்படைத்துள்ளது. கடனை முழுமையாக செலுத்திய நிலையில் பத்திரத்தை வழங்க மேலும் 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டுமென கூட்டுறவு வங்கி சார்பில் கேட்கப்பட்டதாக கூறப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தில் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் பட்டு திருவிழா வெகு விமரிசையாக தொடங்கியது. துவக்க விழாவில் எம்பி ராமலிங்கம், அன்பழகன், எம்எல்ஏ உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் கலைநயமிக்க பட்டுப்புடவைகள் அறிமுகம் செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் காவல் ஆய்வாளர் நடைபாதை கடைகளை அடித்து உடைக்கும் காட்சி வைரலாகியுள்ளது. இரவில் கடைகளை மூடுவது தொடர்பாக காவல் ஆய்வாளர் பரந்தாமனுக்கும் கடைக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே திமுக கவுன்சிலர் தாக்கியதில் படுகாயமடைந்த ராணுவ வீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராணுவ வீரர் பிரபுவை தாக்கிய கவுன்சிலர் சின்னசாமி உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலையில் முன்விரோதம் காரணமாக திமுக நிர்வாக வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சங்கர் என்பவரது வீட்டில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தீயில் சேதமடைந்தது. மதுரை அண்ணாநகர் பகுதியில் இளைஞர் ஒருவர் மது போதையில் கையில் அரிவாளுடன் பொதுமக்களை மிரட்டியுள்ளார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை செட்டிநாடு பப்ளிக் பள்ளி முதலமைச்சர் கோப்பைக்கான தகுதி விளையாட்டுப் போட்டிகளை பாரபட்சத்துடன் நடத்தியதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பிற பள்ளி மாணவர்களின் வெற்றியை தட்டிப்பறிக்கும் விதமாக பள்ளி நிர்வாகம் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. பரமக்குடி அரசு கலைக்கல்லூரி மாணவிகளிடம் செல்போன் மூலம் ஆபாசமாக பேசிய விவகாரம் தொடர்பாக தலைமறைவான பேராசிரியரை போலீசார் தேடி வருகின்றனர். பேராசிரியர் சத்யசேகரன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவ மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முகநூல் மூலம் பழகி இளைஞரை 9வதாக திருமணம் செய்து ஏமாற்றிய இளம்பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். மகாலட்சுமி என்பவர் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து நகை பணத்துடன் மாயமானதாக கடலூர் மாவட்டம் மானியம்பாளையத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி அருள்ராஜ் என்பவர் புகார் அளித்துள்ளார். சேலம் பூ மார்க்கெட்டில் அரளிப்பூ பாக்கெட் ஒன்றில் பாம்பு இருந்ததால் வியாபாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். அரளிப்பூ பாக்கெட்டில் இருந்த நல்ல பாம்பு குட்டி படம் எடுத்தபடி இருந்ததை அங்கிருந்தோர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர்.